ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 & 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் டெஸ்ட் 1, அதாவது டிஎன்பிசி வெப்சைட்டில் நமக்கு கொடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மஹால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் யார்? 2 சரோபுஜி, பாலாஜி பாஜிராவ், சிவாஜி, ராஜா தேசிங்கி. ஆன்சர் 2 சரபோஜி. யாருடைய ஆட்சி காலத்தில் நயங்கார அமைப்பு மேம்படுத்தப்பட்டது? சிவாஜி கிருஷ்ணதேவராயர், பாலாஜி விஸ்வநாத், ராஜா தேசிங்கு. ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் எதுவுமே தவறான இணை கிடையாது, எல்லாமே சரியான விடைதான். முதலாவது நவீன பொதுப்பள்ளி சரபோஜி, சரி. நவ வித்யா, நவீன அல்லது புதிய கல்வி முறை, இதுவும் சரி. முக்தாம்பாள் சத்திரம், அரசரின் விருப்பமான அன்ன சத்திரம், அதுவும் சரி. ஹரிக தாசாராம் என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர், அமீர் குஸ்ரு, அல்புருணி, அல்லசாணி பத்தண்ணா. ஆன்சர் டி, அல்லசாணி பத்தண்ணா. குமார காம்பனரின் மதுரை படையெடுப்பு பற்றி கூறும் நூல் எது? குமார சம்பவ சம்பு, குமார சம்பவம், மதுரா விஜயம், உஷா பரிணியம். ஆன்சர் மதுரா விஜயம். சிறந்த இலக்கிய, சமய மற்றும் தத்துவ கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருந்த ஒரே டெல்லி சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், பிரோஸ் துக்ளக், சிக்கந்தர் லோடி. ஆன்சர் முகமது பின் துக்ளக். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? கிருஷ்ணதேவராயர், ராஜா கிருஷ்ணதேவ், 2 தேவராயர், ராஜா தேசிங்கு. ஆன்சர் ராஜா கிருஷ்ணதேவ். கோல் கும்பாஸ் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? அவுரங்கசீப், அக்பர், அடில் ஷாஹி, பிரோஸ் துக்ளக். ஆன்சர் அடில் ஷாஹி. கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார்? ஷாஜஹான், அக்பர், அவுரங்கசீப், ஹிமாயூன். ஆன்சர் அக்பர். சரியான கூற்றை தேர்ந்தது. ஹுமாயூன் அதிர்ஷ்டம், சரி. உலகை வென்றவர் ஜஹாங்கீர், இதுவும் சரி. உலகின் ஒளி நூர்ஜஹான், அதுவும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. கூற்று, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம், ஆறுகளினால் படியவிக்கப்பட்ட வளமான மண். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஏ சரியான விளக்கம். ஏவும் ஆரும் சரியானது, இரண்டுமே ஏக்கு, ஏ என்ற பூச்சிக்கு காரணம் ஆர் என்பதும் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட பூச்சிகளில் தவறானது எது? எடையின் விகிதம் இரு மடங்காகும்படி பின்பற்றப்பட்டுள்ளது, சரி. எடை கற்கள் கனசதுர வடிவத்தில் படிக்க கல்லில் செய்யப்பட்டிருந்தன, அதுவும் சரி. தந்தத்தினால் ஆன அளவுகள் ராஜஸ்தானில் உள்ள காலிபங்களில் கண்டெடுக்கப்பட்டது, இது தவறு. மேற்கண்ட எதுவும் இல்லை, மூன்றாவது குச்சி மட்டும் தவறானது. 112 பொறுத்துக. சௌரி சௌரா நிகழ்வு 1922. கேபினெட் தூதுக்குழு 1946. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. சட்டமறுப்பு இயக்கம் 1930. 1857 ஆண்டு பெருங்கழகம் கிளர்ச்சி பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தது. ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் படை வீரர்கள் கிளர்ச்சி என்று அழைக்கின்றனர். சில இந்திய வரலாற்று அறிஞர்கள் முதல் இந்திய சுதந்திர போர் என்று வர்ணிக்கின்றனர். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2 சரி, இவற்றில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் சி, 2 சரி. கீழ்கண்ட பழமையான 4 நாகரிகங்களில் பெரியது எது? சுமேரியா, எகிப்த், சிந்து, சீனா. ஆன்சர் சிந்து. கீழ்கண்டவற்றில் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த தவறான குச்சி எது? அவர்கள் பானை செய்யும் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர், சரி. ஆற்கால் உள்ள திடமான சக்கரங்களை அவர்கள் பயன்படுத்தினர், இது தவறான குச்சி. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன, இதுவும் சரியான குச்சி. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றி உணர்வு மேலோங்கியிருந்தது, இதுவும் சரியான குச்சி. 2 குச்சி மட்டும் தவறான குச்சி. 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தவர் யார்? காந்தி, அம்பேத்கர்,
பெரியார் ஜோதிபா பூலே. ஆன்சர் அம்பேத்கர். சந்தேரி போர் யாருக்கு இடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் ராணா சங்கா, பாபர் மற்றும் மேதினி ராய், பாபர் மற்றும் முகமது லோடி, ஜஷா மற்றும் ஹிமாயுன். ஆன்சர் பாபர் மற்றும் மேதினி ராய். எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? 1982, 1983, 1984, 1989. ஆன்சர் 1983. விஜயநகர அரசின் வம்சாவளி, அரசின் மற்றும் சமூகம் பற்றி தகவல்களை கூறும் இலக்கியம் எது? மதுரா விஜயம், ராயவாச ஹமு, சாலுவை உதயம், ஆமுத மால்யதா. ஆன்சர் சாலுவை உதயம். 1931 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், மௌலானா முகமது அலி, சையது முகமது. ஆன்சர் வல்லபாய் படேல். கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எத்தனை முன்னோடி செயல்பாட்டாளர்கள் மீரட் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டனர்? 32, 13, 31, 35. ஆன்சர் 32. பொறுத்துக. முத்ரா ராட்சசம், விசாக தத்தர், அமர கோஷா, அமர சிம்ஹர், பிரகுத் சம்ஹிதா, வரகாமிகிதர், ஆயுர்வேதா, தன்வந்திரி. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் அல்ல? குடைவரை குகை கோயில் அல்ல. உதயகிரி குகை, அஜந்தா மற்றும் எல்லோர குகை, எலிபண்டா குகை, மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா. இதுதான் குப்தர் காலத்து குடைவரை கோயில், குகை கோயில் அல்ல. கோல் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது? பழங்குடி நிலங்கள் ஜமீன்தார்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டதால் ஆங்கிலேயரின் ஆட்சியில் அவர்கள் பொதுநில உரிமை முறை அளிக்கப்பட்டது. சோட்டா நாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி அல்லாதவருக்கு குத்தகைக்கு விட்டதால் மேற்கொண்ட அனைத்தும். ஆன்சர் சி, சோட்டா நாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி அல்லாதவருக்கு குத்தகைக்கு விட்டதால். சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு யார்? சுவாமி விவேகானந்தர், சர்தார் வல்லபாய் படேல், திலகர், சித்ரஞ்சன் தாஸ். ஆன்சர் சித்ரஞ்சன் தாஸ். ராஸ் கோப்தா என்பது எந்த இயக்கத்தின் தாரக மந்திரமாக இருந்தது? பார்சி சீர்திருத்த இயக்கம், அலிகார் இயக்கம், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்ம ஞான சபை. ஆன்சர் பார்சி சீர்திருத்த இயக்கம். கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றி ஆர்வம் மூட்டக்கூடிய தகவல்களை கூறும் இலக்கியம் எது? மனுசரிதம், ராயவாசகமு, சாலுவை வைதயம், பாண்டுரர் மகாத்மியம். ஆன்சர் ராயவாசகமு. சுதேசி இயக்கத்தின் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? கர்சன் பிரபு, இர்வின் பிரபு, டல்ஹௌசி பிரபு, வெல்லசி பிரபு. ஆன்சர் ஹர்சன் பிரபு. மவுண்ட் பேட்டன் திட்டம் தொடர்பான சரியான குறிச்சுகளை தேர்ந்தது. 1947 ஜூன் 3 அன்று இந்திய பிரிவினை காணும் தனது திட்டத்தை மவுண்ட் பேட்டன் பிரபு அறிவித்தார். இது சரியான கூற்று. காங்கிரஸ் இத்திட்டத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இது தவறான கூற்று. மவுண்ட் பேட்டன் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் 1947 ஜூலை 18 அன்று இந்திய விடுதலை சட்டத்தை நிறைவேற்றியது. இதுவும் சரியான கூற்று. 1 மற்றும் 3 சரியான கூற்று. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 காரணமாக கீழ்கண்ட எந்த வங்காள பத்திரிகை ஒரே இரவில் ஆங்கில பத்திரிகையாக மாற்றப்பட்டது? தி இந்து, ஹரிஜன், வந்தே மாதரம், அமிர்த பஜார் பத்திரிகை. ஆன்சர் அமிர்த பஜார் பத்திரிகை. ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்த போது தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ராஜாஜி, டி பிரகாசம், கேவி ரெட்டி, ஈவேரா பெரியார். ஆன்சர் ஈவேரா பெரியார். அடுத்து பொறுத்துக. மாப்ளா கழகம் 1921.
இசாக் புரட்சி 1923, கிளபாத் இயக்கம் 1919, பர்தோலி சத்தியாகிரகம் 1928. தவறான இணையை சேர்ந்தது. சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ராமலிங்க சுவாமிகள் சரி, சமத்துவ சமாஜம் வைகுண்ட சுவாமிகள் இதுவும் சரி, அத்வைதானந்தா சபா அயோத்திதாசர் இதுவும் சரி, சத்திய சோத சமாஜம் ஜோதிபா புலே இதுவும் சரி. அப்ப இது தவறான இணை எதுவும் இல்லை, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கீழ்கண்டவர்கள் யார் அமைச்சரவை தூது குழுவின் உறுப்பினர் அல்ல? பெடிக் லாரன்ஸ், லின் லிட்கோ பிரபு, சர்ஸ்டா போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஆன்சர் லின் லிட்கோ பிரபு. மெட்ராஸ் சுதேசி சங்கம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தது. சரியான கூற்று, இது மெட்ராஸ் மாகாணத்தின் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பாகும். சரி, இது ஹார்லி லட்சுமியின் அரசு செட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை ஆகியோரால் 1852 நிறுவப்பட்டது. சரி, இது 1884 மெட்ராஸ் மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்டது. இது தவறான கூற்று. அப்போ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி. 4 ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகு அவரின் குடும்பத்தினர் எங்கு அனுப்பப்பட்டனர்? திருவாங்கூர், கல்கத்தா, வேலூர், திருச்சிராப்பள்ளி. ஆன்சர் வேலூர். 1928 இந்துஸ்தான் சமூக குடியரசு சங்கத்தை நிறுவியவர் யார்? ராஜ் பிகாரி போஸ், குதிராம் போஸ், சந்திரசேகர் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ். ஆன்சர் சந்திரசேகர் ஆசாத். கக்கோரி ரயில் கொள்ளையில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? பகத்சிங், குதிராம் போஸ், ராம் பிரசாத் பிஸ்மில், உத்தம சிங். ஆன்சர் ராம் பிரசாத் பிஸ்மில். கீழ்கண்டவற்றில் ஒத்துழையாமை இயக்கத்தின் செயல் திட்டங்கள் யாரு? பட்டங்களையும் சிறப்பு தகுதிகளையும் துரத்தல் சரி, சுதேசி பொருட்கள் மற்றும் கதர் துணிகளை மக்களிடையே பிரபலப்படுத்தல் சரி, அரசு விழாக்களை புறக்கணித்தல் சரி, உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் பதவிகளிலிருந்து விலக்குதல். மேற்கண்ட அனைத்துமே ஒத்துழையாமை இயக்கத்தில் செயல் திட்டங்கள். தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? பனராஸ் ராஜா, சர் தினாகர் ராவ், பாட்டியாலாவின் மகாராஜா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஆன்சர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. பொருத்துக, இந்து சமய அறநிலைய சட்டம் 1921, சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவிகள் சட்டம் 1922, பொது பணியாளர் தேர்வாணையம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. எந்த பல்லவ அரசர் சமுத்திரகுப்தரின் சம காலத்தவர் ஆவார்? சிவஸ்கந்தவர்மன், சிம்ம விஷ்ணு, விஷ்ணுகோபன், முதலாம் மகேந்திரவர்மன். ஆன்சர் விஷ்ணுகோபன். காஷ்மீர் எப்பொழுது இந்திய கூட்டிணைவில் இணைந்தது? 1947, 1948, 1949, 1950. ஆன்சர் 1947. சரியான கூற்றை தேர்ந்தது. ஆன்சர் சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சரி, கிவி முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த புகழூர் கல்வெட்டு சேர ஆட்சியாளர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுது. சரி, பத்தினி வழிபாட்டை சேரன் செங்குட்டுவன் அறிமுகப்படுத்தினார் இதுவும் சரி. மேற்கண்ட கூற்று அனைத்துமே சரியான கூற்று. மார்க்கோ போலோவின் பயண குறிப்புகளில் பாண்டிய நாட்டில் எந்த வழக்கம் நடைமுறையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது? தேவதாசி முறை, விதவை மறுமணம், குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் மற்றும் பலதார மணமுறை. ஆன்சர் உடன்கட்டை ஏறுதல் மற்றும் பலதார மணமுறை. பின்வரும் எந்த குழு சுதேச மாநிலங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையிலான உறவை விசாரித்து அமைக்கப்பட்டது? பட்லர் குழு 1927, கெம்பல் குழு 1866, முடிமன் குழு 1924, லியால் கமிஷன் 1886. ஆன்சர் பட்லர் குழு 1927. என் நாளில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது? ஆகஸ்ட் 8, 1942, மார்ச் 23, 1942, ஆகஸ்ட் 12, 1942, ஜூலை 2, 1942. ஆன்சர் ஏ, ஆகஸ்ட் 8, 1942. பின்வரும் திலகர் பற்றிய சரியான கூற்றுகள் எவை?
லோக்மான்யா என்று அழைக்கப்படுவார் திலகர். சரி. இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரி. கேசரி என்ற ஆங்கில பத்திரிகையை நடத்தினார். இது தவறான கூற்று. இந்துக்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்த சிவாஜி மற்றும் கணபதி பண்டிகைகளை கொண்டாடினார். இதுவும் சரியான கூற்று. அப்போ ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 கூற்று சரியான கூற்று. கீழ்காணும் பாண்டிய அரசர்கள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? வீரபாண்டியன், அரிகேசரி மாறவர்மன், கடுங்கோன், பராந்தக நெடுஞ்சடையான். ஆன்சர் கடுங்கோன். பின்வருவன்சை கால வரிசைப்படுத்துக. முதல் பஞ்ச ஆணையம் ஃபஸ்ட்டு, அடுத்து முதல் தொழிற்சாலை சட்டம் இரண்டாவது, அடுத்து தல சுய ஆட்சி அறிமுகம் மூன்றாவது, இல்பர்ட் மசோதா குறித்த சர்ச்சை நான்காவது. ஆப்ஷன் பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 & 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் டெஸ்ட் 1, அதாவது டிஎன்பிசி வெப்சைட்டில் நமக்கு கொடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர், 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் என்ற நீளத்தை சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம் சென்டிமீட்டரில் சொல்லணும். ஆன்சர் 15 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டர். ஆன்சர் 45 சென்டிமீட்டர். எந்த மிகச்சிறிய எண் 16, 24, 36 மற்றும் 54 வகுப்படும் போது மீதி 6 கிடைக்கும்? ஆன்சர் டி 438. 204, 1190 மற்றும் 1445 மீப்போவ காண்க. ஆன்சர் 17. எந்த மிகச்சிறிய எண்ணை 16, 18, 20 மற்றும் 25 வகுக்கும் போது மீதி 4ம் அதே எண்ணை 7 வகுக்கும் போது மீதி இன்றியும் கிடைக்கும்? ஆன்சர் சி 18004. பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்கணும். 16 by 18, 30 by 36, 42 by 45, 54 by 60. பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 30 by 36, லெஸ் தென் 16 by 18, லெஸ் தென் 54 by 60, லெஸ் தென் 42 by 45. 2 power 5 × 3 power 3 × 5 power 2 × 7 × 11, 2 power 4 × 3 power 2 × 5 power 2 × 7 power 2 மற்றும் 3 × 5 × 7 × 11 மீப்போவ மதிப்பு என்ன? ஆன்சர் ஏ 105. இரு எண்களின் பெருக்கல் 1320. அந்த எண்களின் மீப்போவ 6 எனில் மீ சீமை என்ன? ஆன்சர் பி 220. 3 எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அவற்றின் மீ சீமை 3600 மற்றும் அவற்றின் மீ போவை என்ன? ஆன்சர் ஏ 60. 1 to 31 இடையிலான இரட்டை எண்களின் கூடுதல் 512, 240, 260, 540. ஆன்சர் 240. 2 by 3, 3 by 5, 4 by 7, 9 by 13 சரியாக வகுக்கக்கூடிய மிகச்சிறிய பின்னம் எது? 1 by 36, 36, 12 by 1365, 12 by 105. ஆன்சர் 36. இரு எண்களின் பெருக்கல் 2028 மற்றும் அவற்றின் மீப்போவ 13 எனில் அத்தகைய ஜோடிகளின் எண்ணிக்கை 2. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² + n எனில் அதன் 6வது உறுப்பு எது? ஆன்சர் 38. 1, 1, 2, 3, 5, 8 என்ற தொடர் வரிசையின் 12வது உறுப்பு எது? 144. 6ஆல் முழுவதுமாக வகுபடக்கூடிய 3 இலக்க எண்கள் எத்தனை? 999, 180, 150, 360. ஆன்சர் 150. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 = 4095 மற்றும் R = 4 எனில் அதன் முதல் உறுப்பு என்ன? 3.
ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ப்ளஸ் டாட் என் ஈக்குவல் டு 120 எனில் 1Q ப்ளஸ் 2Q ப்ளஸ் 3Q ப்ளஸ் என் கியூபின் மதிப்பு என்ன? ஆன்சர் 22,000. ஆன்சர் 14,400. இரு எண்களின் மீ சீம மற்றும் மீ போவ பெருக்கற் பலன் 24. இரு எண்களின் வித்தியாசம் 2 எனில் அந்த எண்கள் எது? ஆன்சர் 6 மற்றும் 4. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் T2 = 1/5 மற்றும் T3 = 1/25 எனில் அதன் பொது விகிதம் 1/5. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் 1Q ப்ளஸ் 2Q ப்ளஸ் 3Q ப்ளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 4,356 எனில் ஆன்சர் கே ஈக்குவல் டு 11. 9,3,1 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. ஆன்சர் 1/243. 3,6,9,12 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஆன்சர் 37. 2² ப்ளஸ் 4² ப்ளஸ் 6² ப்ளஸ் 40² ஈக்குவல் டு 11,480 எனில் 1² ப்ளஸ் 2² ப்ளஸ் 3² ப்ளஸ் 20² மதிப்பு 2,870. ஃபைண்ட் த சம் 3 + 1 + 1 + 3 மாறிலி என்ற தொடரின் கூடுதல் காண்க. 9/2. 1 + 2 + 3 + ஈக்குவல் டு 666 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. ஆன்சர் 36. முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 285 மற்றும் முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. ஆன்சர் 9. சரியான கூற்றை தேர்ந்தது. கூற்று 1, கூற்று 2. 1வது கூற்று மட்டும் சரியானது. ஐஎம் பெக்ஸ் 2018-2019 அந்தமானின் போர்ட் பிளேயரில் நடைபெற்றது. சரி, இந்த கடற்படை போர் பயிற்சி ஐஎம்பெக்ஸ் 2018-2019 தவறு. 2018 கேலப் வாக்கெடுப்பின்படி உலகிலேயே அதிக மக்களால் விரும்பப்பட்ட நபர் யார்? போப் பிரான்சிஸ், நரேந்திர மோடி, பராக் ஒபாமா, டொனால்ட் ட்ரம்ப். ஆன்சர் பராக் ஒபாமா. ரமகான் அஸ்ரேகர் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை, டென்னிஸ், கிரிக்கெட், ஹாக்கி. ஆன்சர் கிரிக்கெட். இளைஞர்களுக்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் 2019 எங்கு நடைபெற்றது? புனே மகாராஷ்டிரா, ஷில்லாங் மேகாலயா, விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம், மும்பை மகாராஷ்டிரா. ஆன்சர் புனே மகாராஷ்டிரா. சி விஜில் எதனுடன் தொடர்புடையது? கடலோர பேரிடர் மேலாண்மை திட்டம், புயல் முன்னெச்சரிக்கை செயலி, ஆழ்கடல் மீன்பிடி கப்பல், கடலோர பாதுகாப்பு ஒத்திகை. ஆன்சர் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை. க்ரூசேட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? என் சி சக்சேனா, மனோகர் மனோஜ், அனில் ஸ்வரூப், டி ஆர் ரகுநந்தன். ஆன்சர் மனோகர் மனோஜ். 2018 தான்சன் சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கவிதா கிருஷ்ணமூர்த்தி, அலிசா சின்னாய், அல்கா யாக்னிக், மஞ்சு மேத்தா. ஆன்சர் மஞ்சு மேத்தா. பின்வரும் எந்த அமைப்பிற்கு 106வது இந்திய அறிவியல் மாநாட்டில் 2019 கண்காட்சி விருது வழங்கப்பட்டது? இந்திய விண்வெளி ஆய்வு மையம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையம். ஆன்சர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கு நடைபெற்றது? பிரக்யராஜ் உத்தரப்பிரதேசம், அகமதாபாத் குஜராத், ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், அஜ்மீர் ராஜஸ்தான். ஆன்சர் அகமதாபாத் குஜராத். சமீபத்தில் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? பீமால் ஜூல்வா, சுரேஷ் சந்திரா, நீரஜ் குமாரகுப்தர், சுதீப் பார்கவா. ஆன்சர் சுதீப் பார்கவா.
குச்சி ஒன்று, குச்சி இரண்டு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களான இடஒதுக்கீடு தொடர்பான சரியான குச்சி இது. 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் 124வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவாக அறிமுகம் செய்யப்பட்டது. சரியான குச்சி. அரசியலமைப்பின் சரத்துக்கள் 15, 16 மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதுவும் சரியான இரண்டு குச்சியுமே சரியானது. பின்வரும் எந்த மாநிலம் அத்தியாத்மிக் விபாக் என்ற துறையை சமீபத்தில் உருவாக்கியுள்ளது? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம். ஆன்சர் மத்திய பிரதேசம். சமீபத்தில் வெடிப்புக்குள்ளான மவுண்ட் சின்டேக் எரிமலை பின்வரும் எந்த நாட்டில் உள்ளது? ஹவாய் தீவுகள், ஐஸ்லாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான். ஆன்சர் ஜப்பான். பின்வரும் எந்த அமைப்பினால் ஜனநாயக குறியீடு வெளியிடப்படுகிறது? எக்னாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட், ஆக்ஸ்ஃபார்ம், யூஎன்டிபி, இன்சீட். ஆன்சர் எக்னாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். பின்வரும் எந்த வருடம் யுனெஸ்கோவால் ரசாயன கூறுகளின் தனிம வரிசை அட்டவணையின் சர்வதேச ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? 2019, 2020, 2021, 2022. ஆன்சர் 2019. சர்வதேச வானொலி தினம் 2019 மைய கருத்து என்ன? ரேடியோ இஸ் யூ, செக்யூரிங் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஜேர்னலிஸ்ட், ரேடியோ அண்ட் ஸ்போர்ட்ஸ், டயலாக், டாலரன்ஸ் அண்ட் பீஸ். ஆன்சர் டயலாக், டாலரன்ஸ் அண்ட் பீஸ். சமீபத்தில் சர்வதேச அளவில் 200 ஒருநாள் போட்டியில் விளையாடிய முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார்? சானா மீர், மித்தாலி ராஜ், ஜீலன் கோஸ்வாமி, லிசா ஸ்லேகர். ஆன்சர் மித்தாலி ராஜ். கூட்டு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் தொடர்பாக இந்திய இராணுவம் ஜெய்ப்பூரில் நடத்திய பயிற்சியின் பெயர் என்ன? ஜம்ஹீரியத் பயிற்சி, சன்ரைசஸ் பயிற்சி, ரகத் பயிற்சி, இன்சானியத் பயிற்சி. ஆன்சர் ரகத் பயிற்சி. 2018 ஆண்டிற்கான சர்வதேச ஊழல் குறியீட்டில் இந்தியாவின் தரம் என்ன? 68, 78, 88, 98. ஆன்சர் 78. பின்வரும் நூற்றில் 2022 ஆண்டு தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விலங்கு எது? பனி சிறுத்தை, பெரிய புள்ளி சிறுத்தை, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், வங்காளப்புலி. ஆன்சர் பெரிய புள்ளி சிறுத்தை. ஆக்ஸ்போர்ட் அகராதியால் பின்வரும் எந்த சொல் 2018 ஆண்டிற்கான ஹிந்தி வார்த்தையாக அறிவிக்கப்பட்டது? ஆதார், நரிசக்தி, பிரதான் மந்திரி, போஷன். நரிசக்தி. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கான இந்தியாவின் முதல் விற்பனையகம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது? புதுடெல்லி, கோவா, சென்னை, அகமதாபாத். ஆன்சர் கோவா. விவசாயிகளின் குழந்தைகள் படிப்பிற்காக கலியா உதவித்தொகை திட்டத்தை பின்வரும் எந்த மாநிலம் துவங்கியுள்ளது? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட். ஆன்சர் ஒடிசா. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஜனவரி 1, 2019, பிப்ரவரி 1, 2019, ஜனவரி 31, 2019, மார்ச் 1, 2019. ஆன்சர் பிப்ரவரி 1, 2019. சரியான குச்சை தேர்ந்தது. குச்சி 1 மற்றும் குச்சி 2. ஹெலினா என்பது இந்தியாவின் ஹெலிகாப்டர் உதவியுடன் ஏவக்கூடிய ஏவுகணை வகையைச் சார்ந்தது. சரியான குச்சி. டிஆர்டிஓவினால் இந்த வகை ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதுவும் சரியான குச்சி. அப்போ ஆன்சர் சி, 1 மற்றும் 2. இந்த இரண்டு குச்சுமே சரியானது. இதுதான் டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2A கூடிய ஃபிலிம்ஸில் மாடல் டெஸ்ட் 1. இந்த டெஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம டெஸ்ட் நம்பர் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A குரிய ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கு டெஸ்ட் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளது. லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின்ஸ் விட்டுருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 1, தவறான இணையை காண்க. இதில் எது தவறான இணை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்என்பி, ஜிஎன்பி, தேய்மான கழிவு, இது சரியான விடை. சந்தை விலையில் ஜிஎன்பி, சந்தை விலையில் ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் நிகர வருமானம், இதுவும் சரியானது. காரண செலவில் என்என்பி, சந்தை விலையில் என்என்பி, மறைமுக வரி பிளஸ் மானியம், இதுவும் சரியானது. இதில் தவறான இணை எதுவுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். மாற்று செலுத்துதல் எதனை உள்ளடக்கியது? ஆன்சர் D.
ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, மானியங்கள் இவை அனைத்தையும் கொண்டதுதான் மாற்று செலுத்துதல். ஒரு பொருளாதாரம் கீழ்நோக்கி பகுதியில் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மை இது. பருவகால வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, சுழல் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை. ஆன்சர், சுழல் வேலையின்மை. வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் என கூறியவர் யார்? டால்டன், ஆடம் ஸ்மித், அனடோல் முராட், ஜேஎம் கீன்ஸ். ஆன்சர் சி, அனடோல் முராட். செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. கீழ்கண்டவற்றில் பொது கடனை திரும்ப செலுத்தும் முறைகள் எது? பகுதியாக செலுத்துதல், கடனை மாற்றுதல், கடன் மறுப்பு, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பொது கடனை திரும்ப செலுத்தும் முறை, பகுதியாக செலுத்தலாம், கடன் மறுப்பு செய்யலாம், கடனை மாற்றுதல். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார்? ஸ்டார்ஸ், ஜேஎம் கீன்ஸ், ஏஜே ப்ரவுன், ஜேஆர் ஹிக்ஸ். ஆன்சர் ஜேஎம் கீன்ஸ். எது நாட்டு வருமானம் குறைவதற்கான சரியான காரணம் அல்ல? மக்கள் தொகை பெருக்கம், உற்பத்தி பெருக்கம், செலவு பெருக்கம், நுகர்வு பெருக்கம். ஆன்சர் மக்கள் தொகை பெருக்கம். இந்திய வேளாண்மையின் உற்பத்தியின் திறன் குறைவாக இருப்பதற்கு காரணம் திறமையற்ற உழவு நுட்பங்கள், மலிவான மற்றும் எளிமையான கடன் பெற இயலாமை, விளைநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நீர்ப்பாசன வசதியின்மை. இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். பின்வரும் உணர்ச்சியில் நாட்டின் பணம் மற்றும் கடன் வழங்குதலை மேலாண்மை செய்யும் நிறுவனம் எது? பாராளுமன்றம், நிதி ஆயோக், ஆர்பிஐ, நிதி அமைச்சகம். ஆன்சர் ஆர்பிஐ. நபார்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர். நபார்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. சர்வசக்ஷா அபியானின் முக்கியமான கல்விக் கொள்கையானது எதனுடன் தொடர்புடையது? தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி, தொழிற்கல்வி, முதியோர் கல்வி. ஆன்சர் தொடக்க கல்வி. வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை மேம்படுத்தியவர் யார்? டேவிட் ரிக்கார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபி சே, மேற்கொண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கொண்ட அனைவரும் வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை மேம்படுத்தியவர். பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் மற்றும் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் ஆகியவற்றின் விகிதத்தை குறைப்பது எது? ரொக்க வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். ஆன்சர் ரொக்க வைப்பு விகிதம். கீழ்கண்டவற்றில் மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களுள் அல்லாதது எது? சொத்து மீதான வரி, கண்காட்சியிலிருந்து கிடைக்கும் வருமானம், நுழைவு வரி மற்றும் முனைம வரி, திரையரங்கு மற்றும் காட்சியேறு. மாநகராட்சி வருவாயின் ஆதாரங்களுள் அல்லாதது. ஆன்சர் பி, கண்காட்சியிலிருந்து கிடைக்கும் வருமானம். இந்திய ரிசர்வ் வங்கி யார்டே தலைமையின் கீழ் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆராய ஒரு உயர்மட்ட குழுவை அமர்த்தியது? ஆன்சர் ஆர் காந்தி. ரங்கராஜன், ரகுராம ராஜன், யஷ்வந்த் சின்ஹா, ஆர் காந்தி. ஆன்சர் ஆர் காந்தி. உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தலையிடா கொள்கை, பேரியல் பொருளாதார கொள்கை, பணவியல் கொள்கை, அரசு கொள்கை. ஆன்சர் தலையிடா கொள்கை. பின்வரும் ரிசர்வ் வங்கியின் பணிகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் கடைசி நிலைக்கடன் ஈவோம், பரிமாற்ற வீடாக செயல்படுகிறது, அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கும், தனிப்பட்ட கடன்களை தருதல். ஆப்ஷன் டி, தனிப்பட்ட கடன்களை தருதல். பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? நிலையான வருவாய் பிரிவினர், முதலீட்டாளர்கள், கடன் வழங்கியோர், கடன் பெற்றோர். ஆன்சர் கடன் பெற்றோர். உலக வங்கியின் அறிக்கைப்படி டாலர் 906 முதல் 11,115 தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி உடைய நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள். எந்த வகையான பணவீக்கம் பொருளாதாரத்திற்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது? தாவும் பணவீக்கம், தவழும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் தவழும் பணவீக்கம். இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை எவ்வாறு அறியப்படுகிறது? கட்டுமான தொழில்கள். இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை கட்டுமான தொழில்கள் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கடவற்றுள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் எது? வங்கி விகிதத்தை உயர்த்தல், மீள் வாங்கல் விகிதத்தை குறைத்தல், ரொக்க இருப்பு விகிதம் உயர்வு, அரச பத்திரங்களை வெளிச்சந்தையில் விற்றல். ஆன்சர் பி, ரொக்க இருப்பு விகிதம் உயர்வு, அரச பத்திரங்களை வெளிச்சந்தையில் விற்றல். 37வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி, கோவா, பெங்களூர், சென்னை. ஆன்சர் கோவா. ஆர்எல்இஜிபி என்பது
கிராம தொழிலாளர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், கிராம நில உரிமையாளர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், கிராம நிலமற்ற தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆன்சர் பி, கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அதுதான் RLEG. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்பதை குறிப்பது. ஆன்சர் சி, முதலீட்டு கலைப்பு. சந்தை விலைகள் அடிப்படையில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியை கணக்கீடு செய்யும் போது கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று சேர்த்துக் கொள்ளப்படுவது இல்லை. தேய்மானப்படி, இதுதான் சரியான ஆன்சர். ஒரு பொருளுக்கான தேவை குறைதல் அல்லது பிற பொருட்களின் தேவை அதிகரித்தல் எவ்வகை வேலையின்மைக்கு காரணமாகிறது? ஆன்சர் பி, அமைப்பு சார் வேலையின்மை. ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட வருடம் ஜனவரி 1, 1949, ஜூலை 1, 1949, ஆகஸ்ட் 1, 1949, ஜனவரி 1, 1950. ஆன்சர் ஜனவரி 1, 1949. இந்தியாவில் 1 ரூபாய் பணத்தில் கையெழுத்து இடுபவர் இந்திய ஜனாதிபதி, பிரதம மந்திரி, நிதியமைச்சர், நிதி அமைச்சகத்தின் செயலர். ஆன்சர் நிதி அமைச்சகத்தின் செயலர். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகளில் பொருந்தாதது எது? வங்கி வீதம், நெறிமுறை தூண்டல், வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம். ஆன்சர் நெறிமுறை தூண்டல். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என முதன் முதலில் பரிந்துரைத்தவர் ஜேஎம் கீன்ஸ். ஆன்சர் ஜேஎம் கீன்ஸ். வட்டார ஊரக வங்கிகளின் மூலதனத்தில் மைய அரசு, மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகளின் பங்கு எவ்வளவு? 50%, 15%, 35%. பொருத்துக. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆர்பிஐ தேசியமயமாக்கல், 1969 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல், 1980 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல், 1973 தேசியமயமாக்கப்பட்ட மொத்த கோதுமை வணிகம். பின்வருவற்றில் எது வணிக வங்கிகளின் பணி அல்ல? ஆன்சர் சி, நுகர்வோர் கடனை ஒழுங்குபடுத்துதல். விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஜனவரி 1, 1963, மார்ச் 1, 1963, ஏப்ரல் 1, 1963, ஜூலை 1, 1963. ஆன்சர் ஜூலை 1, 1963. கீழ்கண்டவற்றில் கிராம ஊராட்சிகளின் வருவாய் எவை? தொழில் வரி, நிலம் மீதான வரி, பொது சொத்து வரி, மேற்கண்ட அனைத்துமே கிராம ஊராட்சிகளின் வருவாய். ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீட்டில் 2018 இந்தியாவின் தரநிலை என்ன? 129, 130, 131, 132. ஆன்சர் பி, 130. பழுப்பு புரட்சி தோல், இளம் சிவப்பு புரட்சி இறால், தங்க புரட்சி பழங்கள், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் பின்வரும் எந்த குணநலன்களை பெற்றுள்ளது? குறைந்த தலா விகித வருமானம், நாள்பட்ட வேலையின்மை மற்றும் தொழில் போக்கு. சரி, மக்கள் தொகை அழுத்தம், இதுவும் சரி. அதிக தலா வருமானம் மற்றும் அதிக ஜிடிபி உற்பத்திங்கிறது தவறானது. அப்போ 1 மற்றும் 2 ஆன்சர் கரெக்ட். பணவீக்கம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்த சூழ்நிலை எது? பணவீக்கம், மீள் பணவீக்கம், பணவாட்டம், தேக்க வீக்கம். ஆன்சர் தேக்க வீக்கம். தவறான இணையை தேர்ந்தது. இதுல எது தவறான வினை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஹாரட் டாமர் 3வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கறதுதான் தவறான விடை. மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது இறுதிநிலை உற்பத்தி திறன் கூட்டணி சரியான விடை. ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறது நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, இதுவும் சரி. முதல் திட்டக்குழுவின் தலைவர் ஜவஹர்லால் நேரு, இதுவும் சரி. பின்வருவனச்சொல் மைய அரசின் வருவாய் மூலங்களில் பொருந்தாதது எது? கார்பரேட் வரி, தளவரி, புகையிலை பொருட்கள் மீதான கலால் வரி, அயல்நாட்டு கடன்கள். ஆன்சர் தளவரி, பொருந்தாத வரி. தவறானதை தேர்ந்தது.
விதி 250 நிதிக்குழு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. 14வது நிதிக்குழு 2013 அமைக்கப்பட்டது மற்றும் அதன் காலம் ஏப்ரல் 1 2015 மார்ச் 31 2020. இதுவும் தவறானது. அப்போ ஆப்ஷன் இந்த இதில் எதுவுமே இல்லை. இதுவும் தவறான விடை கிடையாது, இதுவும் தவறான விடை கிடையாது. ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் தவறான விடை. 45. நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி, ஜேஆர் ஹிக்ஸ். பின்வருவனுக்கு சமத்துவ பொருளாதார அமைப்பு கொண்ட நாடுகள் எது? ரஷ்யா, வியட்நாம், போலந்த், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். எல்லாமே பொருளாதார சமத்துவ பொருளாதார அமைப்பு கொண்ட நாடுகள். பணவீக்கம் மிதமான வேகத்திலும் ஆண்டுக்கு 3% முதல் 9% என்ற வீதத்திலும் இருந்தால் அது எவ்வகையான பணவீக்கம்? நடக்கும் பணவீக்கம். சரியானதை தேர்ந்தது. பொருளாதார முன்னேற்றம் எண்ணிக்கை அடிப்படையில் ஆனது. பொருளாதார வளர்ச்சி எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையில் ஆனது. இந்த இதில் எதுவுமே சரியான விடை கிடையாது. ஆன்சர் டி, எதுவும் இல்லை. எம்ஐ என்பது எதை குறிக்கிறது? எம்ஐ என்பது காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். கீழ்கண்டவர்கள் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? அமிதாப் காந்த், விவேக் தேப்ராய், ராஜீவ் குமார், நரேந்திர மோடி. ஆன்சர் ராஜீவ் குமார். 1-50 கொஸ்டின் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 50-200 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைமில் இது கொடுத்துருந்தாங்க. அதில் 1-50 வரை பார்த்தாச்சு. இது டெஸ்ட் 3 உள்ளது. டெஸ்ட் 3 உள்ளதில் 1-50 வரை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 51லேருந்து நீதி பார்க்கலாம். கீழ்கண்டவர்களும் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? ராஜீவ்குமார். 2016-2017 தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு? ஆன்சர் சி, 207.8 பில்லியன் டாலர். இந்திய ரூபாய்க்கான புதிய பண குறியீடு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஜூலை 15, 2010. சரியான இணையை தேர்ந்தெடுங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்துமே சரியானதான். சரத் 112 மத்திய நிதிநிலை அறிக்கை சரி. சரத் 202 மாநில நிதி அறிக்கை, இதுவும் சரி. சரத் 116 நிதிக்கு வாக்கெடுப்பு, இதுவும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரியானது. பின்வருவனச்சொல் பண வீக்கத்திற்கான காரணிகளில் பொருந்தாதது எது? அருமை பணக்கொள்கை. நுகர்ச்சி பிளஸ் சேமிப்பு என்பது எதனை குறிக்கிறது? செலவிடக்கூடிய வருமானம். ஆர்பிஐ ஆக்ட், அதாவது ரிசர்வ் வங்கி நடைமுறைக்கு வர காரணமாக அமைந்த ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1954. தவறான இணையை தேர்க. குழந்தைகள் பிறப்பு விகிதம் இதில் எது தவறானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். குழந்தைகள் பிறப்பு விகிதம் 21.8 சரியான விகிதம். மக்கள் தொகை 1,382 இதுவும் சரியானது. பாலின விகிதம் 940 இதுவும் சரி. எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறது 75.04 இதுதான் தவறானது. 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? ஜூலை 19, 1969. திட்ட விடுமுறைக்கு முதன்மை காரணம் என்ன? இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது திட்ட விடுமுறை காரணம். 2வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்விங்கிறது தவறு. 3வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வி, இதுவும் சரி. அப்போ 1 மற்றும் 3 ஏ மற்றும் சி. ஆன்சர் டி. பின்வருவனச்சொல் வணிக வங்கியின் பணிகள் எது? வணிக வங்கிகளின் பணி என்ன அப்படின்னா, காசோலைகளை பணமாக்குதல், கடன்களை வழங்குதல், கேட்பு வைப்புகள், இது எல்லாமே. அப்போ ஆன்சர் மேற்கொண்ட அனைத்து. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர்களை நியமிப்பது யார்? மத்திய அரசு. யார் நியமிக்கிறா அப்படின்னா மத்திய அரசு. மத்திய ரிசர்வ் வங்கி வட்டார ஊரக வங்கிகளுக்கு வழங்கும் சலுகைகளில் சரியானவை எவை? 3% ரொக்க இருப்பினை சிஆர் வைத்திருக்க அனுமதிக்கிறது, இது சரி.
25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினை வைத்திருக்க அனுமதிக்கிறது. இது தவறு. அப்ப ஆன்சர் ஏ, ஒன்று மட்டும்தான் சரியான. நிதி ஆயோக் சுகாதார மாநிலம் முற்போக்கு இந்திய அறிக்கை 2018 தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு என்ன? ஆன்சர் ஏ, 3. கீழ்கண்டவற்றில் 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு இறப்பு விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குழந்தை இறப்பு வீதம். ஆன்சர் சி. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்ன? ஆன்சர் டி, 8%. இந்திய திட்டக்குழு ஏழ்மையை எதன் அடிப்படையில் வரையறுத்து உள்ளது? உணவுப் பொருள் மூலம் பெறும் கலோரி. பொருத்துக. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆம்பூர். ஆம்பூர் அப்படிங்கிறது தோல். அடுத்து சேலம் அப்படிங்கிறது எஃகு. கரூர் வாகன புனைவு. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். கீழ்கண்டவற்றில் எந்த ஐந்தாட்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் ஆகும்? ஆன்சர் 7வது. முதலீட்டு விலக்கல் என்பது என்ன? ஆன்சர், பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற பொது நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. தமிழக அரசின் வேளாண்மை துறை கொள்கை விலக்கு குறிப்பு 2017-2018 படி தேசிய அளவில் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் நிலை என்ன? 3. பொது உடைமை கொள்கை அறிவிக்கப்பட்ட திட்டம் 2வது ஐந்தாண்டு திட்டம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி பயன்படுத்தும் கருவி ரெப்போ வீதம் மற்றும் பண இருப்பு விகிதம் அதிகரித்தல். பின்வருவனத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, எதற்கு அப்படின்னு கேட்டா ஆல்கஹால். பிரதான் மந்திரியின் கிராம் சின்சாய் யோஜனா என்பது வேளாண் உற்பத்தி அதிகரித்தல். ராஜீவ் காந்தி உதயமி மித்ரா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2008. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஷ் ஆகும். சட்டப்பூர்வ அமைப்பு. கீழ்கண்டவற்றில் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிக வங்கிகள் ஆற்றிய முக்கிய பங்காக கருதப்படுவது எது? மூலதன திரட்சி, அரசுக்கு நிதியளித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குங்க. மேற்கண்ட அனைத்து ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு மற்றும் சரியான கூச்சை தேர்ந்தெடு. இதில் இது எதில் சரி அப்படின்னு பார்க்கணும். இது மத்திய நிதியுதவி திட்டமாகும். தவறு. இது உணவு பதப்படுத்தல் மற்றும் தொழிற்சாலைகள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும். சரி. இது விவசாய விளைபொருட்கள் மற்றும் விரயங்களை குறைப்பதற்காகவும் மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்காகவும் தொடங்கப்பட்டது. சரி. ஆன்சர் பி. இந்திய திட்டக்குழுவின் இறுதி துணைத் தலைவர் யார்? ஆன்சர் மான்டெக் சிங் அலுவாலியா. ஆன்சர் டி, மான்டெக் சிங் அலுவாலியா. ஒருங்கிணைந்த திட்டத்தின் பெயர் மற்றும் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. திட்டத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க, அதோட வருஷங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது எது கரெக்டானது அப்படின்னு பார்க்கணும். ஊரக இளைஞர் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் 1979. இது மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே தவறு. அடுத்து, உலக வறுமை தினமாக ஐநா சபை எந்த நாளை அறிவித்துள்ளது? உலக வறுமை தினம் அப்படிங்கிறது என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 17. பண மற்றும் நிதி தகவல்கள் சேகரிப்பு மற்றும் வெளியிடும் அதிகாரம் கொண்டது எது? இந்திய ரிசர்வ் வங்கி. கூட்டு நிதி குறிப்பிடுவது மத்திய மாநில நிதி உறவுகள். பின் சார்பின் உறுப்பு நாடுகள் அல்லாது மியான்மர். இந்தியாவில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது? 1917. சரியான கூற்றை தேர்க. கல்வி அறிவு வீதத்தில் தென் மாநிலம் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. தவறு. இந்திய அளவில் உயர்கல்விக்கான சேர்க்கை தமிழகத்தில் அதிகமாக உள்ளது. சரி. ஆன்சர் பி, 2 மட்டுமே சரியானது. செலவிட தகுந்த தனி மனித வருமானம் ஈக்குவல் தனி மனித வருமானம். ஆன்சர் நேர்முக வரி. சரி. சரியானவற்றை தேர்ந்தது. இதுல எது சரி அப்படின்னு பார்க்கணும். வளரும் நாடுகளில் பெருமளவு தொழிலாளர்கள் முதன்மை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். சரி. நன்கு வளர்ந்த நாடுகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில்
தொழிலில் தொழிலாளர் பங்கு அதிகம் இருக்கும். சரி, இந்த இரண்டுமே சரியானது. பின்வரும் நூற்றில் தனியார் துறை நிறுவனம் அல்லாதது எது? ஆன்சர் செய். இதுதான் தனியார் துறை நிறுவனம் அல்ல, மீதி எல்லாமே தனியார் துறை நிறுவனம். சரியானதை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவில் மூன்றாவது பெரியாறு காவேரி ஆகும். சரி, இது 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதுவும் சரி. காவிரியின் குறுக்கே தமிழ்நாட்டின் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதுவும் சரி. இதில் கொடுத்துருக்க மூன்றுமே சரி. அப்போ சரியான இணை மேற்கண்ட அனைத்து. இந்தியாவை இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் என்ன? கல்வி, திருமணம், தொழில், வேலை. திருமணம் நடந்தாதான் இடம்பெயர்தல் காரணமாக இருக்கும். தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1950. முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை தொடங்கிய நாடு எது? பிரான்ஸ். பின்வரும் முதன்மை துறை அல்லாதது எது? வணிகம். தவறான கூற்றை தேர்ந்தது. தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பில் 1/5 நிலப்பரப்பு மட்டுமே பயிர் செய்யப்படுகிறது. சரி, இது தவறு. 1/4 நிலம் தரிசனமாக விடப்பட்டுள்ளது. இது சரி. அவ கூற்று ஒன்று மட்டும்தான் தவறானது. ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படும் கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம். ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார்? நிதி அமைச்சர். தவறான கூற்றை காண்க. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டது. இது சரி. இச்சட்டம் 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது. இதுவும் சரி. அப்போ இதில் எல்லாமே சரியான இருக்கு, தவறானது எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் டி, இவற்றில் எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? ஆன்சர் மே 9, 2015. தவறான கூற்றை தேர்ந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்களில் 45 கோடி பேர் இடம்பெயர்ந்தார்கள். இரண்டாவது, தமிழ்நாட்டில் 2011 7.2 கோடியில் 3.13 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தனர். இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கணும். இதில் தவறானதை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுவும் சரியான குச்சி, இதுவும் சரியான குச்சி, தவறான குச்சி எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைமில் இது கொடுத்துருந்தாங்க. அதில் 1-50 வரை பார்த்தாச்சு. இது டெஸ்ட் 3 உள்ளது. டெஸ்ட் சரியான குச்சி, தவறான குச்சி எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. சட்டப்பூர்வ இருப்பு வீதம் என்பது வாடிக்கையாளருக்கு கடன் வழங்குவது முன் வணிக வங்கிகள் ரொக்கமாக தங்கமாக அரசு பத்திரங்களாக இருக்க வேண்டிய இருப்பாகும். இதுதான் என்ன கொஸ்டின் அப்படின்னா, சட்ட விருப்பு வீதம் என்பது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பிசி மகளிர் நோபிஸ் அளித்த வளர்ச்சி கோட்பாடு பயன்படுத்தப்பட்டது? 2வது 5 ஆண்டு திட்டம். நவரத்னா அந்தஸ்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்திற்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? April 2011. பண நோட்டுகள் வழங்குதலில் இந்தியாவில் எந்த முறை பின்பற்றப்படுகிறது? குறைந்தபட்ச காப்பு முறை. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒரு வாழும் வறுமை நிலை என்பது முழுமையான வறுமை. கீழ்கண்டவற்றில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தது. இதில் சரியான கூற்று எது அப்படின்னா, ஒன்று மட்டும், மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகிறது. தான் சரியான ஆப்ஷன் ஏ. 12வது 5 ஆண்டு திட்ட காலம் 2012 முதல் 2017. ஜவஹர் கிராம சம்ருத்தி யோஜனா என்ற திட்டம் எதனை அகற்றுகிறது? வறுமை. கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை ஒவ்வொரு 4 ஆண்டுக்கும் நியமிக்கிறார். இது தவறான கூற்று. நிதிக்குழு ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் கொண்டதாகும். இது சரியான கூற்று. அப்ப ஆன்சர் கீழ்கண்ட கூற்றில் சரியானது இது அப்படின்னா, நிதிக்குழு ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் கொண்டதாகும். இந்தியாவில் 1867 முதல் 1868 தனிநபர் வருமானம் பற்றி முதன் முதலில் ஆராய்ந்தவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. மக்கள் தொகை வெடிப்பு என்பது எதனுடன் தொடர்புடையது? அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம். கீழ்கண்டவற்றில் எந்த சரக்கிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு அளிக்கப்படுகிறது? செய்தித்தாள். கீழ்கண்டவற்றில் எந்த வரியானது நேரடி வரியாக கருதப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். சொத்து வரி, வருமான வரி, தானிய வரி, தான வரி, இது எல்லாமே நேரடி வரியாக கருதப்படுகிறது. நெஃப்ட் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. ஆன்சர்
என்இஎஃப்டி அப்படிங்க நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இது சரியான குச்சா அவங்க தவறான குச்சை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த குறைந்தபட்ச அனுப்பு தொகை 2 லட்சம், இது தவறான குச்சி. அப்போ ஆன்சர் பி, 2 மட்டுமே தவறானது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? பிப்ரவரி 2, 2006. 1935 அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஜே சி குமரப்பா. கீழ்கண்டவற்றில் எந்த வகையான அங்காடி விலை மிக அதிகமாக இருக்கும்? முற்றுரிமை. கேன்சின் வட்டி கோட்பாடு அழைக்கப்படுவது? நீர்மை விருப்ப கோட்பாடு. தவறான இணையை தேர்ந்தது. முதன்மை பற்றாக்குறை, மொத்த வருவாய் செலவு, மொத்த வருவாய் வரவு, இதுதான் தவறான வினை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படிங்கிறது மொத்த செலவு மொத்த வரவு, இது சரி. நிதி பற்றாக்குறைங்கிறது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய உறுப்புகளும், இதுவும் சரி. இரண்டாவது உள்ளது மட்டும்தான் தவறான இணை. முதல் 20 அம்ச திட்டத்தினை அறிவித்தவர் யார்? இந்திரா காந்தி. ஆப்ஷன் ஏ. வருமானத்தில் எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் தொகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேமிப்பு. அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கையும் ஆராய்வதே பொது நிதியியல் என்று கூறியவர் யார்? ஆடம் ஸ்மித். பின்வருவனுக்கு சரியாக பொருந்தியுள்ளவை எவை? கடன் பத்திரம், வட்டி, இதுதான் சரியாக பொருந்திருக்கு. மீறி எதுவுமே சரியாக பொருத்தப்படவில்லை. பொருத்துக. நில சீர்திருத்தங்கள், ஜமீன்தார் முறை ஒழிப்பு திட்டம். ஏப்ரல் 1999 ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா திட்டம். ஆகஸ்ட் 15, 1995 தேசிய சமூக உதவி திட்டங்கள். அக்டோபர் 2, 1993 வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்தும் போது அவரது பெயரில் வைக்கப்படும் பற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் செயல்படா வைப்பு. பிறப்பு வீதத்திற்கும் இறப்பு வீதத்திற்கும் உள்ள உறவை விளக்கும் கோட்பாடு எது? மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. பணவீக்கம் 3% குறைவாக இருந்தால் அது ஊரும் பணவீக்கம். தேசிய மக்கள் தொகை கொள்கை பிப்ரவரி 2000. புதிய விவசாய கொள்கை ஜூலை 2000. புதிய தொழில் கொள்கை 1991. திட்டக்குழு 1950. HRIDAY என்ற சொல் எதை குறிக்கிறது? நகர மேம்பாடு. பின்வரும் எந்த குறியீடு UNDP-ஆல் வெளியிடப்படுவது இல்லை? பாலின சமத்துவ குறியீடு. IRC-இன் புதிய பெயர் என்ன? IRBI. பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் இந்தியாவில் கீழ்கண்ட திட்டங்கள் இணைந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. PMRY மற்றும் REGP. பிலாய் ரஷ்யா. துர்காபூர் இங்கிலாந்து. விஜயநகர் இந்திய அரசு. ரூர்கேலா ஜெர்மனி. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? மோரிஸ் டி மோரிஸ். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பது வறுமை சமுதாயத்தின் பாவம். நிதி குளிப்பச்சு சரியான கூச்சை காண்க. இதுல எது சரியான கூச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும், இது தவறு. மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான நிதி சமநிலைமை குறிப்பதே இதன் நோக்கமாகும். இதுதான் சரியான கூச்சு. அப்ப ஆன்சர் பி. ஒரு வரியின் இறுதி சேரும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வரியின் நிலைப்பாடு. மலிவு பண கொள்கை எதை குறிக்கிறது? பணப்புழக்கம் அதிகரித்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாட்டில் பாசன பரப்பு, கிணறுகள் 62%, வாய்க்கால்கள் 24%, ஏரிகள் 14%. இவற்றில் எதுவுமே இல்லை. ஆன்சர் தவறான இணை எதுவுமே இல்லை. இது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால இதில் தவறான இணை எதுவும் இல்லை. ஆன்சர் டி. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள் எந்த சரத்தின் கீழ் வருகிறது? சரத் 269. ஆண்டுக்கு 10% முதல் 20% என்ற விகிதத்தில் விலைவாசி அதிகரித்தால் அது எவ்வகையான பணவீக்கம்? ஓடும் பணவீக்கம்.
பணவியல் கொள்கை ஈற்றுதல் மற்றும் கடைசி நிலை கடன் ஈவோனாக கருதப்படும் அமைப்பு எது? ஆர்பிஐ. இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 6 நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை 6 நிலைகளை கொண்டுள்ளது. முதல் உர ஆலை எந்த மாநிலத்தில் பொதுத்துறையால் நிறுவப்பட்டது? பீகார். 5வது 5ஆண்டு திட்டம் வரைய முதல் நிலை அறிக்கையை தயாரித்தவர் யார்? சி. சுப்பிரமணியம். பெண் வருமானத்தில் பொது கடனை திரும்ப செலுத்தும் முறைகளுள் அல்லாதது எது? வட்டி வீதத்தை உயர்த்துதல். மக்கள் தொகை கீழ்வரும் எதை பொறுத்து மாறுகிறது? பிறப்பு, இறப்பு, இடப்பெயர்வு இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் மாறுகிறது. அப்போ ஆன்சர் மேற்கண்ட அனைத்து. சரியான கூற்றை தேர்ந்தெடு. என்எஃப்சி பண பரிவர்த்தனை முறை பிரிட்டனில் 2008 அறிமுகம் செய்யப்பட்டது. சரியான கூற்று. இம்முறை 2016 இந்தியாவுக்கு வந்தது. இது தவறான கூற்று. அப்போ சரியான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். நாசிக்கில் பண அச்சகம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? 1925. தேசிய வருமானம் என அறியப்படுவது மொத்த நாட்டு உற்பத்தி. 150, அதாவது 50 to 150 வரை பார்த்தா 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 3ல 150 வரை ஏற்கனவே பார்த்தாச்சு. 151 to 200 வரை பார்க்கலாம். தேசிய வருமானம் என அறியப்படுவது மொத்த நாட்டு உற்பத்தி. ஒரு எண்ணின் 5/2, 3/1, 7/3, 15 எண்ணில் அந்த எண்ணின் 40% யாது? ஆன்சர் 105. ஒரு பொருளின் விற்ற விலை மற்றும் அடக்க விலைக்கு இடையே உள்ள வித்தியாசம் ₹240 மற்றும் லாபம் 20% எனில் விற்ற விலை ₹1440. ஏவின் ஊதியமானது பியின் ஊதியத்தின் 40%, பியின் ஊதியமானது சியின் ஊதியத்தில் 25% சமமாக உள்ளது எனில் சியின் ஊதியத்தில் ஏயின் ஊதியத்தம் எவ்வளவு சதவீதம்? 10%. நாற்காலியை 7% நஷ்டத்திற்கும் மேஜையை 17% லாபத்திற்கும் ஒருவன் விற்றால் அவன் ₹290 லாபம் அடைகிறான். இதையே நாற்காலி 7% லாபத்திற்கும் மேஜை 12% லாபத்திற்கும் விற்றால் அவன் பெறும் லாபம் 400 எனில் மேஜையின் உண்மையான விலை என்ன? ஆன்சர் ₹2400. 3 லிட்டர் சர்க்கரை கரைசலில் 40% சர்க்கரை உள்ளது. 1 லிட்டர் நீர் இதனுடன் கலக்கப்படுகிறது. புதிய கரைசலில் உள்ள சர்க்கரையின் அளவு என்ன? 30%. ஒரு ஹோட்டலில் 60% பேர் சைவ உணவையும் 30% பேர் அசைவத்தையும் 15% பேர் இருவகை உணவையும் உண்ணுகின்றனர். மொத்தம் 96 பேர்கள் இருந்தால் எந்த வகை உணவையும் உண்ணாத நபர்கள் எத்தனை பேர்? 24 பேர். 20%, 10% மற்றும் 5% என்ற தொடர் தள்ளுபடிக்கு சமமான ஒற்றை தள்ளுபடியை காண்க. 31.6%. ராஜி ₹36,000 ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி அதன் தோற்ற பொழிவு நன்கு அமையும் மேலும் நன்முறையில் இயங்கவும் சில இதர பாகங்களை பொருத்தினார். பின்பு அம்மோட்டார் சைக்கிளை ₹44,000 10% லாபத்தில் விற்கின்றனர் எனில் இதர பாகங்கள் வாங்க எவ்வளவு செலவு செய்தார்? ₹4,000. விற்பனை வரியுடன் ஒரு குளிர்சாதன கருவின் மொத்த விலை ₹14,355, குளிர்சாதன கருவின் விலை ₹13,050 எனில் விற்பனை வரி விகிதத்தை காண்க. ₹10%. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்தின் மக்கள் தொகை 160,000. கடந்த 3 ஆண்டுகளில் 3%, 2.5%, 5% என முறையே மக்கள் தொகை அதிகரித்தால் தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு? 177,366. ஒரு வியாபாரி தன்னிடமிருந்த பொருட்களில் 3/4 பொருட்களை 20% லாபத்திலும் மீதமுள்ள பொருட்களை அதன் அடக்க விலையிலும் விற்பனை செய்தால் மொத்த வியாபாரத்தில் அவர் அடைந்த லாப சதவீதம் என்ன? 15%. ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையின் 4/3 எனில் இதன் கிடைக்கும் லாபம் என்ன? 1/3. ஒரு பொருளின் விற்பனை விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள விகிதம் 7:5 எனில் அந்த பொருளின் லாபத்திற்கும் அடக்க விலைக்கும் உள்ள விகிதம் என்ன? 2:5.
ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகின்றார். அப்பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன? ரூபாய் 600. ஒரு வியாபாரி ரூபாய் 50, ரூபாய் 20 மற்றும் ரூபாய் 30 விலையில 3 வகையான நிலக்கடலைகளை 2:4:3 என்ற இடைவீதத்தில் கலந்து அந்த கலவையை 1 கிலோ ரூபாய் 33 விற்பனை செய்தால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன? 10%. லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எனில் அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. ஒருவர் ரூபாய் 300 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை ரூபாய் 300 விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் என்ன? ரூபாய் 150. ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் 55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் 11 லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையும் லாப சதவீதத்தையும் காண்க. ரூபாய் 1650 20%. இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594 ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றொன்றில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் மற்றும் நட்ட சதவீதம் என்ன? லாபம் அல்லது நட்ட சதவீதம்? 1%. ஒரு எண்ணில் 300% 120 எனில் அவனின் 60% காண்க. 24. ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கின்றது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 220 எனில் அதன் அடக்க விலை யாது? ரூபாய் 180. பிரியா ரூபாய் 2730 ஒரு சூட்கேஸ் வாங்கினார். இதன் மீது GST 5% ஆகும். ஆன்சர் 2600. உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 3. பின்வரும் எந்த போர்க்கப்பல் இந்திய கப்பல் படையிலிருந்து சமீபத்தில் விலக்கிக் கொள்ளப்பட்டது? INS ரஞ்சித். 2019 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? பாங்காங், தாய்லாந்து. நோமாட்டிக் எலிபன் இந்தியா மங்கோலியா. சிம்பெக்ஸ் இந்தியா சிங்கப்பூர். மித்ரா சக்தி இந்தியா இலங்கை. செலிஸ்டியல் பாடிஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஜோஹா அல்ஹர்தி. பின்வருவனில் பாணி புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எவை? ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம். பின்வரும் நாடுகளில் எது உலகின் முதல் மிதக்கும் அணுமின் நிலையத்தை அமைந்துள்ளது? ரஷ்யா. சமீபத்தில் கொச்சியில் IBSA ஷெர்பாஸ் கூட்டம் நடைபெற்றது. ஷெர்பாஸ் என்பது பின்வரும் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையவர்கள்? வெளியுறவுத்துறை அமைச்சகம். சமீபத்தில் எடைகள் மற்றும் அளவீடுகள் பொது மாநாட்டில் பின்வரும் எந்த அளவீடுகளை புதுப்பித்தலுக்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? மேற்கொண்ட அனைத்தும். கிலோகிராம், கெல்வின், மோல் மற்றும் ஆம்பியர். CRISPR-Cas9 எதனுடன் தொடர்புடையது? ஜீன்களில் திருத்தம் செய்யும் கருவி. சுபர்ஷன் ரெட்டி பின்வரும் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? நீதித்துறை. உலக புவி தினத்தின் 2019 மைய கருத்து என்ன? ப்ரொடெக்ட் அவர் ஸ்பேசஸ். 2019 உலக வர்த்தக மையத்தின் வளரும் நாடுகளின் அமைச்சர்கள் சந்திப்பு எந்த நகரத்தில் நடைபெற்றது? புதுதில்லி. தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? சிறில் ராமபோசா. ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் பிரிவில் சிறந்த தொழில் முனைவோர் விருது வென்றுள்ள பின்வரும் இந்திய விமான நிலையம் எது? கொச்சி. 2019 பீட்டர் மேக்லர் விருது வென்றுள்ள புகழ்பெற்ற பத்திரிகையாளர் யார்? பாலோ போரோமிதி. காந்தியின் தி ஈர் ஆஃப் பீஸ் என்ற கடிதம் கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு எழுதப்பட்டது? இஸ்ரேல். கசின்ட் இந்தியா கஜகஸ்தான். டைகர் ட்ரிம்
இந்தியா யுஎஸ்ஏ, மலபார் இந்தியா யுஎஸ்ஏ ஜப்பான். கடந்த 4 ஆண்டுகளில் புதிய அதிக புலிகளின் எண்ணிக்கை வளர்ச்சியை பதிவு செய்துள்ள எந்த புலிகள் காப்பகத்தின் பாதுகாப்பு சூழல் மண்டலமானது சமீபத்தில் குறைக்கப்பட்டுள்ளது? சந்தியமங்கலம் புலிகள் காப்பகம். சர்வதேச செவிலியர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 12. புற்றுநோய் விழிப்புணர்வு தயார் நிலைக்கான சர்வதேச தரப்பட்டியலில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 19. 2019 FIBA ஆசிய கோப்பை பெண்கள் கூடைப்பந்தாட்ட போட்டிகள் எங்கு நடைபெற்றது? இந்தியா. கீழ்கண்டவற்றில் சுற்றுச்சூழல் அவசர நிலையை அறிவித்துள்ள உலகின் முதல் பாராளுமன்றம் எது? இங்கிலாந்து. பின்வருவனவற்றில் தாமாக முன்வந்து வழக்குகளை பதிவு செய்யும் அதிகாரம் பெற்ற அமைப்புகள் எவை? உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேசிய மாநில மனித உரிமைகள் ஆணையம், மத்திய புலனாய் பிரிவு. இந்த 4 தான். 1, 2, 3, 4. ஆன்சர் சி. பின்வரும் எந்த கூட்டுறவு வங்கியின் பணம் எடுக்கும் அளவை RBI குறைத்துள்ளது? பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி. இதுதான் மீதி இருக்கிற 50 க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.